ரூபி மனோகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்ப்போம். எங்களுடைய கட்சியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இது எல்லா கட்சியில நடக்கிற மாதிரி உள்ள ஒரு செயல் தான் நடந்திருக்கு, நாங்க பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரியும் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 24ஆம் தேதி கடந்த 15ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்ச்சி அந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு வந்து இன்னைக்கு என்ன வந்து ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் என்ன ஆஜராக சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்க்குறீங்க, களக்காட்டில் நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வச்சுருப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு. இன்னைக்கு எங்களுடைய தொகுதியில் வந்து 1000 பனங்கன்றுகள் 1,00,000 பனங்கன்றுகள் நடுவதற்கு ஒரு நிகழ்ச்சி வச்சுருப்போம். அதை வந்து இன்னைக்கு தொடங்கி வச்சு அந்த நிகழ்ச்சி வச்சுக்க நான் வந்தேன். அதனால அந்த நடவடிக்கை குழு தலைவர் கே ஆர் ராமசாமி அவர்களும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க வந்து அதுக்கு வந்து யூஸ்வலா வந்து நம்ம எந்த ஒரு ஒரு தவறு ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா கூட கொலக்குற்றம் செஞ்சா கூட, பெரிய கொலக்குற்றமே செஞ்சா கூட நமக்கு ஒரு ஒரு என்னுடைய தரப்பு இதை சொல்லணும்னா எனக்கு 10 நாள் டைம் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். ஒரு விசாரணைக்கு குழுவுக்கு கூப்பிடும் போது நம்ம வந்து நேரம் காலம் கேட்கறது எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். ஆனா அந்த செய்தி நான் உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னால இது என்ன எவ்வளவு அழகா சொன்ன நான் செய்தி எங்களுக்குள்ளால இல்ல இது எங்களுடைய கட்சி சொல்லும் போது நான் சொன்னேன். பார்க்கும்போது இப்போ என்ன வந்து ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கதா, இடைக்காலம் இடைநீக்கம் செய்யிருக்கதா நீங்க எல்லாம் சொல்றீங்க, செய்தி வந்திருக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல கூட பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, உண்மையிலே ஐ ஃபீல் வெரி பேட். ஒரு